அவருக்கும் வணக்கம். ஒரு அழகான இன்ஃபர்மேஷனை உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த பதிவு. இன்றைக்கி நமக்கு வந்து மகாலயபக்ஷம் தொடங்கியிருக்கு. இன்னிலிருந்து 16வது நாள் நமக்கு மகாலயபக்ஷ அமாவாசை. இன்னிலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மேலுலகத்துலேருந்து நமக்கு கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னிலிருந்து நம்மளுடைய தான தர்மங்களை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய தர்ப்பணங்களை வாங்குறதுக்காக நம்மளுடைய வீட்டினுடைய வாசல்படியில் நம்மளுடைய முன்னோர்கள் நிற்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் நமக்கு சொன்ன ஒரு விஷயம். அது உண்மையும் கூட. இப்போ மகாலயபக்ஷ அன்னைக்கே தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இன்னிலிருந்து கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திதி இருக்குது. அந்த திதிகளை கூட நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அன்னைக்கு கூட நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். நம்மளுடைய சாஸ்திரத்தில் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இடம் இருக்குது. இன்னிலேருந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். நம்மளுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வீடுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னிலேருந்தே அந்த மகாலயபக்ஷத்தினுடைய விரத முறைகளை வந்து அவங்க அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலான விரதம் இருந்து மத்திய நேரங்களில் வந்து காகம்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தாவோ பாட்டியோ இறந்துருக்காங்க அப்படின்னா என்னுடைய அம்மாவோ இல்லை மாமியாரோ அவங்களுடைய அப்பா அம்மாக்காக வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியாருக்காக வழிபாடும் பொழுது அவங்க வந்து காலைல விரதம் இருந்து அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கனாக்கா காகம்க்கு வந்து உணவு வச்சதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருக்கும் பொழுது இந்த 16 நாட்கள் அப்படிங்கிறது வந்து தாம்பத்தியம் வந்து இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாமிசம் வந்து சமைக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் எங்களுடைய வீடுகளில் வந்து பழக்கமாக வச்சுருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து தீபம் காமிக்கும் போது நம்ம மணி ஆட்டுவோம் இல்லைங்களா. ஸோ அதை கூட நம்ம வந்து செய்ய மாட்டோம். இறைவனுக்கு வந்து தீபம் காமிக்கும் போது நம்ம மணி ஆட்டுவோம். ஸோ இப்போ முன்னோர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம மணி கூட வீட்டில் ஆட்டி பூஜை பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய முன்னோர்களுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பின்னால் வந்து ஒரு மயில் இறகு வந்து வைங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படும். அந்த மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான மயில் இறகு, அதற்கப்புறம் பழைய சாமான்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் தான் அவங்க முதல்ல வந்து வசிப்பாங்க. அதற்கப்புறம் தான் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஸோ எங்களுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்பயுமே அந்த மயில் இறகு அப்படிங்கிறது வந்து என்னுடைய முன்னோர்களுடைய புகைப்படத்துக்கு பின்னாடி எப்போதும் இருக்கும். இன்னிலேருந்து நம்ம தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து அவருடைய வழி பயணத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு டெய்லி வந்து தீபதூபம் காமிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர்த்தத்தோட துளசியும் போட்டு வைங்க. அது உங்களுடைய அவங்களுடைய தாகத்தை ரொம்ப தீக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் ஒரு 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுங்கள். இப்போ குளிர்காலமாக இருக்குது, போர்வை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா காலுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கெல்லாம் கூட வந்து நீங்கள் வஸ்திரம் வந்து தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொடையும் வாங்கி கொடுக்கலாம். உட்காரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்காலின்னு சொல்லுவோம்ல, சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்குமே பலகை, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களுடைய வழி பயணத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அவங்க நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, முன்னோர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம மறக்கிறதுனால தான் நமக்கு வந்து காலசர்ப தோஷம், ராகுகேது தோஷம் அப்படின்னு நிறைய தோஷங்கள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நவ கிரகங்கள்னால ஏற்படுகின்ற அந்த கர்ம வினைகள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த மகாலயபக்ஷம் இப்போ நம்ம கையில் இருக்குது. அடுத்த 16வது நாள் நமக்கு மகாலயபக்ஷ அமாவாசை. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. யாருக்கெல்லாம் ராகுகேது தோஷம் இருக்குது, காலசர்ப தோஷம் இருக்குது, எனக்கு சீக்கிரமாக கல்யாணமே ஆகலை, எனக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ராகுவும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ராகுவும் கேதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம சரியாக செய்யாமல் போகும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஜாதகத்தில் அவங்க தோஷமாக ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. எல்லாருடைய ஜாதக கட்டங்களையும் ராகு கேது இருப்பாங்க, தோஷமாக இந்த டைமில் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. ஸோ இன்னிலிருந்து மகாலயபக்ஷம் தொடங்குது அப்படிங்கிற இந்த தகவலை அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒவ்வொரு நாள் திதி அப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
ஸோ இந்த நாட்களை வந்து உபயோகிச்சுக்கோங்க. நிறைய யூடியூப்பில் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய போட்டிருப்பாங்க. இருந்தாலும் என்ன கவனிக்கிற என்ன பார்க்குற சில மக்களுக்காகவது இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இதை வந்து வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.